அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வந்து முட்டை தக்காளி போட்டு பொடி மாஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு தவா வச்சுப்போம். அடுப்பு இப்போ ஆன் பண்ணியாச்சு. தவா சூடாகட்டும். தவா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட். நம்ம இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட். ஆயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட். இப்போ வந்து முட்டைக்கு வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு முட்டை நம்ம எடுத்துருக்கோம். அஞ்சு முட்டை, ரெண்டு பெரிய தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் பிளாக் பேப்பர் அண்டு சால்ட், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் வந்து டொமேட்டோ பேஸ்ட், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட். கலக்கி வச்ச முட்டையை ஊற்றியாச்சு. இப்போ அதை வந்து கொஞ்சம் அரை வேக்காடு வேகட்டும். இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோ. இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டும் அப்புறம் பிளாக் பேப்பரும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இப்போ வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோட பெப்பர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு ஃப்ரெண்ட். இதை மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த பேஸ்ட், இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் ஃப்ரெண்ட் நல்லா நசுக்கி விட்டுட்டு போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், நம்ம தக்காளி முட்டை பொடி மாஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இப்படி தான் செய்யணும். ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிரும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமீர் ஜாஸ்மின் வீடியோவுக்கு ஆதரவு தாங்க. பாய்.